இருந்தது அப்படின்னா இட் வில் ட்ரிகர் என்தூசியாசம். நமக்கு அடுத்ததாக வேலைகள் செய்வதற்கு இட் வில் கிவ் யூ என்தூசியாசம். ரொம்ப சேர்ஃபுல்லா நம்ம செய்வோம். ரேடியேட்ஸ் சேர்ஃபுல்னஸ் அப்படின்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சேர்ஃபுல்னஸ் மற்றவர்களையும் தொற்றுக்கொள்ளும். நாம சந்தோஷமா இருக்கும்பொழுது நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய கூட வேலை பார்க்குறவங்க, நம்ம கலீக்ஸ் எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க. ஸோ இட் வில் ரேடியேட் சேர்ஃபுல்னஸ். இன்ஸ்டில்ஸ் கான்ஃபிடன்ஸ். நம்முடைய சுற்றி இருப்பவர்கள், நம்மை சார்ந்தவர்கள், நம்முடைய கலீக்ஸ் நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் பொழுது நம்முடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஒரு வேலையை செய்வதற்கு செய்யலாம், இதை நான் எடுத்துக்கொண்டு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே வரும். அதுக்கு நமக்கு நல்ல ஒர்க் ரிலேஷன்ஷிப் இருக்கு. அடுத்து கிரியேட் இன்ஸ்பிரேஷன். நமக்குள்ள ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷனை ஏற்படுத்தணும். இன்னும் மேல மேல உயரணும், நல்ல விஷயங்களை செய்யணும், நல்லா ஒர்க் பண்ணணும், நிறைய சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த இன்ஸ்பிரேஷனை நமக்கு கொடுக்கக்கூடியது நம்முடைய கலீக்ஸ். ஸோ நல்ல ஒர்க் ரிலேஷன்ஷிப். அடுத்து கிரியேட்டிவிட்டி. அந்த பழைய விஷயங்களே செய்துட்டு இருக்காம அதிலிருந்து மாறி ஒரு நல்ல விஷயத்தை சிந்திப்பதற்கு, புதுசாக ஒன்றை செய்வதற்கு, இன்னோவேட்டிவாக பிஹேவ் பண்ணுறதுக்கு, இன்னோவேஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு கிரியேட்டிவிட்டியை நமக்கு அளிப்பது இந்த ஒர்க் பிளேஸ் ரிலேஷன்ஷிப். அடுத்தது கிவ்ஸ் யூ த ரைட் என்வயர்மெண்ட் டு ஒர்க், இன்னோவேட் அண்ட் ஹெல்ப் அதர்ஸ். மற்றவங்களுக்கு மற்றவரோட வேலை செய்வதற்கு, புது புதிய விஷயங்களை அமல்படுத்துவதற்கு, மற்றவர்களுக்கு உதவியாக இருப்பதற்கு நமக்கு இந்த ஒர்க் ரிலேஷன்ஷிப் தேவைப்படுது. ஸோ அவருடைய சப்போர்ட் இல்லை அப்படின்னா வி கேன் நாட் ஒர்க். ஸோ வை டு மெயின்டைன் குட் ஒர்க் பிளேஸ் ரிலேஷன்ஷிப், எதனா எதுக்காக நம்ம ஒரு நல்ல ஒர்க் பிளேஸ் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நமக்கு இல்லையா? நம்ம ஏன் மற்றவங்களோட மிங்கிள் பண்ணணும், நம்ம தனியா இருந்தா என்ன, நம்மளோட வேலையை மட்டும் பார்த்து கொண்டு தனியாகவே இருந்தால் என்ன அப்படிங்கிற ஒரு நினைப்பு நமக்கு தோணலாம். சிட்னி பாய்ட்டர் அப்படிங்கிறவர் ஒரு பாலிவுட் ஆக்டர், அவர் சொல்றாரு, லைஃப் இஸ் லைக் மார்னிங் வாக், ஷேர் யுவர் கோ வாக்கர், தே மே அன்கான்சியஸ்லி இன்ஃபுளுன்ஸ் த ஸ்பீட் ஆஃப் யுவர் வாக். அப்படின்னா என்னன்னா, காலையில் நம்ம வாக்கிங் போறோம், இப்ப நீங்களும் நானும் வாக்கிங் போறோம்னு வச்சுக்கோங்க. நீங்க நல்ல ஸ்பீடா நடக்கிறவங்களா இருக்கலாம், நான் வந்து கொஞ்சம் மெதுவா நடக்கிறவங்களா இருக்கலாம். உங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல மனித உறவு ஏற்படுமா? அதனால என்ன செய்வோம், எனக்காக உங்களுடைய ஸ்பீடை நீங்க கொஞ்சம் குறைச்சு கொள்வீர்கள், அதே மாதிரி நான் என்னுடைய ஸ்பீடை உங்களுக்காக கொஞ்சம் கூட்டிக் கொள்வேன். உங்களுக்கு தகுந்தார் போல நடக்கணும் அப்படின்றதுக்காக நான் என்னுடைய ஸ்பீடை கொஞ்சம் கூட்டிக் கொள்வேன். அப்போ என் உடன் நடக்கக்கூடிய கோ வாக்கருடைய உறவானது என்னுடைய வாக்கிங் ஸ்டைல்ல ஒரு சின்ன இன்ஃப்ளூயன்ஸை ஏற்படுது இல்லையா? அதே போல நம்முடைய ஒர்க் ரிலேஷன்ஷிப், நம்முடைய மற்றவர்களோடு நாம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உறவானது நம்மளுடைய பர்சனாலிட்டியை, நம்மளுடைய கேரக்டரை, நம்முடைய மென்டாலிட்டியை மாற்றக்கூடிய தன்மை உடையது. நமக்கு தெரியாமலே விதவுட் அன்கான்சியஸ்லி இட் மே இன்ஃப்ளூயன்ஸ் யுவர் பிஹேவியர், யுவர் பர்சனாலிட்டி, யுவர் கேரக்டர், எவ்ரிதிங். ஸோ எப்பவுமே யூ ஹாவ் டு கேர் ஃபார் யுவர் கோ வாக்கர். கூட வர்றவர்களுடைய வர்றவர்களை நீங்கள் கொள்ள வேண்டும். அப்படி என்றால் அது உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதுதான் என்னுடைய மீனிங். நெக்ஸ்ட், டு டெவலப் யுவர் யுவர் செல்ஃப், கீப் ரிலேஷன்ஷிப் வித் ஃபோர் கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள். இப்போ நான் நினைக்கிறேன், நான் வந்து என்னுடைய ஒர்க் பிளேஸ்ல நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் நான் கீப் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, நான் எந்த மாதிரியான மக்களோட உறவை வைத்துக் கொண்டால் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் என்னால ஏற்படுத்தி கொள்ள முடியும். ஒன்னு வந்து செல்ஃப் இன்ஸ்பயர்டு பீப்புள். செல்ஃப் இன்ஸ்பயர்டு பீப்புள் அப்படின்னா அவங்களுக்கு மோட்டிவேஷன் அப்படிங்கிறது வெளியிலிருந்து வந்தது இல்லை. தே ட்ரா இன்ஸ்பிரேஷன் நாட் ஃப்ரம் அவுட் சைட் பட் ஃப்ரம் இன்சைட். தன்னைத்தானே மோட்டிவேட் பண்ணி கொண்டவர்கள். அவருடைய வாழ்க்கையில உயரணும் அப்படின்னு சொல்லி யாருமே வெளியிலிருந்து ஃபோர்ஸ் பண்றது கிடையாது. அவர்கள் எப்போதுமே பெரிய பெரிய நோக்கங்களை நோக்கி முன்னேறுபவர்களாக இருப்பார்கள். They are self-motivated, they are always energetic and strive hard to develop themselves. அவங்கள வந்து டெவலப் பண்றதுலயே அவங்க குறியா இருப்பாங்க. So, identify these types of people. இதே போற பீப்புள்களை மக்களை நம்ம அறிந்து கொண்டு அவர்களோடு நல்ல ஒரு உறவை வைத்துக் கொண்டோமே ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையும் உயரும். ஸோ அவங்க முன்னேற்றத்தை நோக்கி போவார்கள், மாற்றங்களை விரும்புவர்களாக இருப்பார்கள், உயர்ந்த எண்ணங்களை உடையவர்களாக இருப்பார்கள். அவர்களோடு நாம் நல்ல ஒரு உறவை வைத்துக் கொள்ளும் பொழுது இவைகள் அனைத்தும் நாமும்
வாழ்க்கையில கடைபிடிக்கக்கூடிய ஒரு சான்ஸ் நமக்கு கிடைக்கும். இரண்டாவது, கோல் ஓரியன்ட் பீப்புள், வாழ்க்கையில சிறந்த நோக்கங்களை உடையவர்கள். கூட சொல்லுவாங்க, எவ்வினையோர்க்கும் இளமையில் தம்மை இயக்குவதற்கு நல் இன்பம் பயக்குமோர் இலக்கு வேண்டும். இலக்கு இல்லாத மனிதன் வந்து ஜடத்துக்கு சமமானவன். வாழ்க்கையில ஏதாவது ஒரு இலக்கு வேண்டும், இதை அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கம் வேண்டும். இப்ப பாருங்க, ஒரு சிங்கம் மானை துரத்துது அப்படின்னா ஒரு மானை மட்டும்தான் துரத்தும், ரெண்டு மான்கள் அதனுடைய முன்னாடி வந்தா அதை ரெண்டே துரத்துது, ஏதாவது ஒண்ணதான் துரத்தும். ரெண்டு மானையும் துரத்துச்சு அப்படின்னா அந்த அந்த சிங்கத்தால ஒரு மானை கூட பிடிக்க முடியாது. சோ நம்மளோட கோல் செட்டிங் அப்படிங்கிறது வாழ்க்கையில ஒரு நல்ல கோலை செட் பண்ணிட்டு யூ ஹாவ் டு ஒர்க் ஃபார் தட். சோ அதுபோல மனிதர்களிடம் நல்ல உறவை வைத்துக் கொண்டோமானால் கண்டிப்பாக நாமும் அதே போல நல்ல கோல் ஓரியன்ட் பீப்புள் ஆக முடியும், நம்முடைய வாழ்க்கையில நாம் வெற்றி பெற முடியும். மூன்றாவது டைப் ஆஃப் பீப்புள் யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா பேஷனேட் பீப்புள். பேஷனேட் பீப்புள் அப்படின்னா தன்னுடைய வேலையை காதலிப்பவர்கள், தன்னுடைய வேலையை மிகவும் விரும்பி செய்பவர்கள், இஷ்டப்பட்டு செய்பவர்கள், கஷ்டப்பட்டு செய்யாம தன்னுடைய வேலையை விரும்பி ஆதரித்து செய்பவர்களுடைய பேஷனேட் பீப்புள். So they love their work, they dedicate themselves, so they pursue their profession passionately. So avangaloda relationship vechukondomanal kandippaga they will definitely inspire us. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வேலையிலும் நாம் உயர்வதற்கு இவர்கள் ஒரு காரணமாக இருப்பார்கள் கண்டிப்பாக. நான்காவதாக பீப்புள் யார் அப்படின்னா கம்பாஷனேட் பீப்புள். கம்பாஷனேட் பீப்புள் அப்படின்னா யாரு, they care for others, they are kind people, empathetic people, they could understand the feelings of others, மற்றவங்களுடைய கஷ்டங்களை புரிந்து கொள்பவர்களாக இருப்பார்கள். யூ கேன் கீப் ரிலேஷன்ஷிப் வித் தீஸ் பீப்புள். ஸோ அவங்களோட இருக்கிறதுனால உங்களுடைய கஷ்டங்களை புரிந்து கொள்வார்கள், உங்களுடைய நோக்கங்களை புரிந்து கொள்வார்கள், உங்களுடைய நல்ல எதிர்பார்ப்புகளை புரிந்து கொள்வார்கள். ஸோ இது போன்ற மக்களோடு நல்ல ரிலேஷன்ஷிப் வைத்துக் கொள்வது பல சிறந்ததாக இருக்கும். இப்ப நம்ம நாலு டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பை பார்த்தோம், யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? நீங்க லைன்ல இருக்கீங்களா அப்படிங்கறத செக் பண்றதுக்காக, வேற ஒண்ணும் இல்லை. ஜஸ்ட் டெல் மீ வாட் ஆர் த ஃபோர் டைப்ஸ் ஆஃப் பீப்புள் வித் ஹூம் வி கேன் கீப் ரிலேஷன்ஷிப். எனிபடி? காயத்ரி, கேன் யூ டெல் மீ? நான் பேசுறது கேக்குதா? எஸ் மேம், எஸ் மேம், யூ ஆர் ஆடிபிள். சோ மெயின்டெய்னிங் ரிலேஷன்ஷிப் வித் தி ஃபோர் கேட்டகரிஸ் ஆஃப் பீப்பிள் கேன் டெவலப் ஆர் செல்ஃப். சோ ஒன் இஸ் செல்ஃப் இன்ஸ்பயர்ட் பீப்பிள், தி அதர் இஸ் கோல் ஓரியன்டட், தி பீப்பிள் ஹூ டைட் தெம்செல்ஸ் வித் யுவர் கோல் வெரி மச். அண்ட் அனதர் கேட்டகரி ஆஃப் பீப்பிள் ஹூ ஆர் வெரி பாஷனேட் வித் பாஷனேட் இனஃப் டு டூ தியர் ஜாப். அண்ட் ஃபோர்த் டைப் இஸ் தி கம்பாஷனேட் பீப்பிள் who show their kindness and emotions to others. Very good, very good. Thank you. Thank you. So development, in the profession ah irundhalum seri, everyone will love to develop in their profession. Oru teacher ah irundha adutha level ku poga virumbuvanga, oru clerk ah irundha adutha level ku poga virumbuvanga. So the true man abingiravar yaar appdinu kettingana American president ah irundhavar. ட்ரூமேன் ஒரு வாட்டி என்ன பண்ண, ஹி அரேஞ்ச் ஃபார் அ ஃபீஸ்ட், நிறைய பேர் அதில் கலந்துக்கிட்டாங்க வெள்ளை மாளிகையில். அப்படி கலந்து கொள்ளும் பொழுது ட்ரூமேன் செட், எல்லாருமே ரொம்ப சியர்ஃபுல்லாக இருந்தாங்க, ஆனால் ட்ரூமேன் மட்டும் ரொம்ப டல்லாக இருந்தார். அப்போ அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க, ஏன் நீங்கள் டல்லாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் சொன்னார், என்னுடைய வேலை வந்து எனக்கு எந்த விதமான ஸ்கோப் கொடுக்க, இதுல ஃபர்தரா ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வேற வழியே இல்லை, அதனால எனக்கு வந்து இந்த ஒர்க் டல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாராம். அமெரிக்கன் பிரசிடென்ட் அப்படிங்கிறது இருக்கிறதுலே பெரிய பதவி இல்லையா, அது கூட அவருக்கு போர் அடிக்குது அப்படின்னா என்ன காரணம், அதை தாண்டி மேலே செல்வதற்கு வேற வழி இல்லை அப்படின்னு அவர் சொல்றாராம். ஸோ நாம் எப்படி இருக்கணும், நம்முடைய ப்ரொஃபஷன்ல இன்னும் மேல போறதுக்கு, ஹையர் பொசிஷன்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு நம்ம வி ஹாவ் டு. So, how to develop good relationship? என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் நம்ம வெச்சுக்கணும், நம்ம எந்த மாதிரியான ஒரு பர்சனாக இருக்கணும்,
அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆல்வேஸ் பி அப்ரோச்சபிள். நம்ம சொல்லுவோம் ஃபேஸ் இஸ் தி இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் இல்லையா. முகத்தை பார்த்த உடனே நமக்கு தோணும் இவங்களை போய் கேட்கலாம் இல்ல கேட்கக்கூடாது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு போஸ்ட் ஆஃபீஸுக்கோ அல்லது ஒரு பேங்க்குக்கோ போகும்பொழுது அதுல மூணு நாலு கேபின்ஸ் இருக்கும். அதுல மூணு நாலு பேர் உட்காந்துருப்பாங்க. ஒவ்வொரு கேபின்ல ஒருத்தர் உட்காந்துருப்பாங்க. நமக்கு ஏதாவது கேட்கணும், சில விஷயம் நமக்கு தெரியல, நம்ம கேட்கணும் அப்படிங்கிறப்ப நம்ம அந்த நாலு பேரையும் அப்சர்வ் பண்ணுவோம். ஒரு தடவை யார்கிட்ட போனா நம்ம கேட்கிற கேள்விக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். நல்ல அப்ரோச்சபிளா ஸ்மைலியா இருக்கக்கூடிய ஒரு முகத்தை பார்த்தா நம்ம என்ன செய்வோம், அவங்க கிட்டதான் போவோம். நீங்க பாருங்க, பேங்க்ல எல்லாம் சில கேபின்ஸ்ல மட்டும் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க கோவப்படாம பதில் சொல்லுவாங்க, நம்ம அப்ரோச்சபிளா இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும் அப்படின்னா, வி ஷுட் பி அன் அப்ரோச்சபிள் பர்சன், ஆல்வேஸ் பி ஃப்ரெண்ட்லி வித் அதர்ஸ். So this friendliness, this the face, the very disposition of you will attract people towards you. So always be ready to help others. Always open mind. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளை வெயிட் பண்ண வைப்பாங்க. நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம், நம்ம ஒரு ஒரு ஆஃபீஸுக்கு போய் ஏதாவது விஷயம் கேட்க போகும்போது இட் வில் மேக் அஸ் வெயிட், நிறைய நேரம் வெயிட் பண்ண வைப்பாங்க. அது வந்து இட் வில் கிரியேட் இரிட்டேஷன், நம்மளோட ஹேட்ரட்னஸ் ஏற்படுத்தும். ஸோ தேர்ஃபோர் நம்ம எப்பவுமே நெவர் ட்ரை டு மேக் அதர்ஸ் வெயிட். நெக்ஸ்ட் திங் இஸ் மேக் யூஸ் ஆஃப் காமன் டே கர்டசிஸ். வென் யூ மீட் யுவர் கலீக்ஸ் இன் த மார்னிங், கிரீட் தெம் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தேர் கேடர் ஆர் பொசிஷன். Whether it is your principal or whether it is a person from the lower strata of the ladder, you just greet them. Hello, Pakambur, hi, hello. So, that's our happiness. It will give them happiness. That's our institutional body, our gardener, our colleague, our higher officer. Be the first one to greet them. Good morning, hi, hello. You are the first one. சில பேர் பார்த்துருப்போம் நம்ம சிலருடைய சீனியாரிட்டி அல்லது ஏஜ் தேமே ஆக்ட் ஆஸ் அ நெகட்டிவ் ஃபேக்டர் ஃபார் தெம். முதல்ல அவங்க சொல்லட்டும், அதுக்கப்புறம் நம்ம சொல்லுவோம். அவங்க சொல்றாங்களான்னு பார்ப்போம். அந்த மாதிரி நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. எப்பவுமே ஆல்வேஸ் பி த ஃபர்ஸ்ட் ஒன் டு கிரீட் அதர்ஸ். அதுபோல செய்யும் பொழுது இட் வில் கிவ் தம் ஹாப்பினஸ் அண்ட் ஆல்சோ இட் டெவலப்ஸ் கிரேட் இன்டிமசி பிட்வீன் யூ அண்ட் the other people. அதனால காலையில பார்க்கும்பொழுது எல்லாரையும் கிரீட் பண்றதுக்கு கத்துக்குங்க, சொல்லுங்க. மற்றவர்களுக்காக நீங்க வெயிட் பண்ணாதீங்க, நீங்க முத ஆளா அதை சொல்லிருங்க. இது போன்ற ஒரு பிஹேவியர், திஸ் ஹேபிட் வில் டெவலப் குட் ரிலேஷன்ஷிப்ஸ். அடுத்தது கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். நம்ம எப்பவும் சொல்லுவோம், மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும். Life is like an echo. What you give, you get back. நீ என்ன கொடுக்குறியோ அதுதான் உனக்கு திரும்ப வரும். ஸோ நீ கொடுக்கும் பொழுது எல்லாத்தையும் மரியாதையோடய கொடு. கொடுத்து அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது அதே மரியாதை நமக்கு திரும்ப கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம சில பீப்புள் தி ஐ ஹர்ட் சம் பீப்புள் காலிங் த கார்டனர் ஆர் த வாட்ச்மேன் பை தேர் ஜாப், பை த நேம் ஆஃப் த ஜாப், வாட்ச்மேன், கார்டனர், அந்த மாதிரி அவங்களுடைய வேலையுடைய பெயரை சொல்லி கூப்பிடாதீர்கள். அதை கூப்பிடக்கூடாது. நம்ம அவர்களை அவர்களுடைய பெயர் சொல்லி அதனோடு ஒரு சஃபிக்ஸை சேர்த்து கூப்பிட்டோம் அப்படின்னா, மணி அக்கா, ரமேஷ் அண்ணா, அந்த மாதிரி அவங்க பேரோடு ஒரு அக்கா அண்ணா சேர்த்து கூப்பிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வில் ஃபீல் இம்பார்ட்டன்ட், நம்மளும் நமக்கு முக்கியத்துவம் தருகிறார்கள் அப்படிங்கிற அந்த ஃபீலிங் இருக்கும். திஸ் வில் மேக் தம் ஃபீல் மோர் இன்டிமேட். They will be waiting for your command to serve you. உங்களுக்காக அவர்கள் உங்களுக்கு சர்வ் பண்றதுக்காக அவங்க வெயிட் பண்ணிருப்பாங்க. சார்லி சாப்ளின் ஒன்ஸ் செட், என்ன சொல்ற அப்படின்னா, you need power to do only destructive things. Destructive things பண்றதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு பவர் தேவை, அதிகாரம் தேவை. Every other thing, love is enough. அன்பு மட்டும் போதும், மற்ற எல்லாத்தையும் சாதிப்பதற்கு உங்களுக்கு அன்பு இருந்தால் மட்டும் போதும். நீங்கள் ஒரு உலகத்துல எதை வேண்டும் என்றாலும் சாதித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாரு சார்லி சாப்ளின்.
சோ இது போன்ற சில விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வேலை செய்யும் இடத்துல நம்ம பிராக்டிஸ் பண்ணணுமானால் கண்டிப்பாக அதற்கு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும், நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும். அடுத்ததாக பார்த்தோமானால் ஹை குவாலிட்டி ஒர்க். நம்முடைய ஒர்க் பிளேஸ்ல நமக்கு ஒரு மரியாதையை தேடி தருவது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வேற எதுவும் அல்ல, நம்முடைய ஒர்க் குவாலிட்டி தான். ஒரு டீச்சர் அப்படின்னா நல்லா பாடம் நடத்துவாங்க, டைமுக்கு வருவாங்க, கொடுத்த வேலையை சரியாக செய்வார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியா தான் ஒரு பர்சனை ரொம்ப மோர் இம்பார்ட்டண்டா ஃபீல் பண்ண வைக்குது. நம்ம செய்யக்கூடிய வேலை, நமக்கு நம்முடைய ஹையர் அதாரிட்டிஸ், நம்ம பிரின்சிபல்ஸ், நம்ம ஹெட் மிஸ்டர்ஸ் நமக்கு ஒரு வேலை கொடுத்தாங்கன்னா அதை நீட்டா செய்ய தெரியணும், கம்ப்ளீட்டா செய்து கொடுக்கணும். அதுக்கு எக்ஸ்கியூஸ் எல்லாம் இடையில கேட்கக்கூடாது, அக்யூரேட்டா பண்ணி கொடுக்கணும், எந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பங்க்சுவேஷன் மிஸ்டேக் எதுவும் இல்லாம செய்ய தெரியணும். இன்னொன்னு அப்படி செய்தாதான் நம்ம வந்து கிளைம் பண்ண முடியும், ஐ டிட் மை பெஸ்ட் அப்படின்னு நம்மளால கிளைம் பண்ண முடியும். ஸோ வெனவர் the head of the institution gives you any work, never deny it. எப்பவுமே நமக்கு தெரியாது, எனக்கு நிறைய பேரை நாங்க பார்த்திருக்கோம் ஏதாவது வேலை வரும்பொழுது எனக்கு தெரியாது, நான் இதை செஞ்சதில்லை, எனக்கு முன்னாடி இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அந்த மாதிரி சொல்லக்கூடாது. எந்த வேலை தந்தாலும் ஃபர்ஸ்ட் திங் யூ அக்செப்ட் இட், லேர்ன் இட், டூ இட். முதல்ல நீ அதை ஏற்றுக்கோ, அதை எப்படி செய்யறதுன்னு புரிஞ்சுக்க, அதை செய். அப்படி செய்யும் பொழுது உனக்கு உன்னுடைய ஹையர் அதாரிட்டியோட ஒரு நல்ல கான்பிடன்ஸ் கிடைக்கும். இவர்களிடம் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் விடல் இல்லையா, அந்த திருக்குறள் அப்படிதான் சொல்லுது. இந்த வேலையை இவரிடம் கொடுத்தால் அவர் செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கையை நம்ம எப்படி ஏற்படுத்துறோமோ அப்போ நம்ம ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை நம்மளுடைய ஹையர் அதாரிட்டியோட நம்ம ஏற்படுத்திக் கொள்கிறோம் என்ற அர்த்தம். ஆல்வேஸ் டூ குவாலிட்டி ஒர்க் அண்ட் டூ இட் ஆன் டைம், ப்ரெசன்ட் இட் ஆன் டைம். டோன்ட் ஆஸ்க் ஃபார் எனி எக்ஸ்கியூஸ், கொஞ்சம் டிலே பண்ணி சப்மிட் பண்ணுறேன் நாளைக்கு கொடுக்குறேன் அந்த மாதிரி எதுவும் சொல்லாமல் ஆன் டைமுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும். அடுத்தது நெவர் காசிப். இது ஒரு பெரிய மேட்டர். ஏன் அப்படின்னா எந்த ஒரு ஒர்க் பிளேஸ் எடுத்துக்கிட்டாலும் தேர் வில் பி 80% காசிப்பர்ஸ் அண்ட் 20% ஒர்க்கர்ஸ் வில் பி தேர். So you have to keep yourself away from these people. Don't never indulge in any gossiping. இது ஏன் gossip பண்றாங்க அப்படிங்கற காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படினா we will never do it. These people know they spread scandals, rumors about other people. மத்தவங்கள பத்தி தேவையில்லாத விஷயங்களை பரப்பிட்டுப்பாங்க. Why they do it? அப்படின்னு பார்த்தோம்னா ஒண்ணு அவங்களுக்கு வேலை செய்ய தெரியாமல் இருக்கலாம், வேலை செய்ய பிடிக்காமல் இருக்கலாம். They are very careful about their career. So to secure his career, they spread these kind of scandals. ஏன் அப்படி செய்யறாங்கன்னா it gives them a sense of safety. நம்மை போல மற்றவர்களையும் மற்றவர்கள் நினைக்கட்டும் அப்படிங்கிற விதத்துல அவங்க ஸ்கேண்டல்ஸ் பரப்பதுனால அவங்களுக்கு they get a feeling of safety, security. So they are doing it. So in the mari people, they are really a threat to a good environment. So always keep yourself away from these gossipers. Never indulge in gossiping. See, rumors are carried by haters. Yaar idha parappuvanga appadina namak virumbathagathavargal dhaan parappuvanga. Spread by fools. Adha nambikitta parapparavar vandha he is a fool. And accepted by idiots. If you believe that, it means you are an idiot. So never indulge in these types of gossiping. It will make you build a good relationship with your colleagues. Next thing is be an expert in your chosen task. Or a teacher arning appo na ungalaoda subject la you have to be an expert. You should be able to clarify the doubts of your students or the doubts raised by your friends or colleagues.
then only you can command the respect from your teachers or sorry your students உங்களுடைய குழந்தைகள் உங்களை மதிக்கணும் அப்படின்னா உங்களுடைய சப்ஜெக்ட் ஏரியாவில் யூ ஹாவ் டு பி அன் எக்ஸ்பர்ட். நிறைய விஷயங்களை படித்து தெரிந்து கொள்ளுங்கள். வாசித்தல் பழக்கத்தை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். நாம பார்க்கிறத விட நம்ம கேட்கிறத விட நம்ம வாசிக்கும் பொழுது நம்முடைய மனதில் அவைகள் ஆழமாக பதிந்து விடுகின்றன. ஒரு புத்தகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒருவருடைய அல்லது பலருடைய பல வருஷ கால எக்ஸ்பீரியன்ஸினுடைய தொகுப்பு தான் அந்த புக்கு. ஒரு புஸ்தகத்தை படிக்கிறதன் மூலம் நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் முழுவதுமாக கிடைக்கிறது. அதனால யூ ஸ்பெண்ட் யுவர் டைம் யுவர் டைம் இன் ரீடிங் மோர் புக்ஸ். அதனால யூ வில் பிகம் அன் எக்ஸ்பர்ட் இன் யுவர் ஏரியா. நீங்க எக்ஸ்பர்ட்டா இருக்கும்பொழுதுதான் உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸோட டவுட்ஸ் என்ன அப்படிங்கறத கிளாரிஃபை பண்ண முடியும். உங்களுக்கு உங்களுடைய வேலையில ஒரு கான்பிடன்ஸ் தருவது உங்களுடைய நாலேஜ் தான். ஸோ ஆல்வேஸ் டெவலப் யுவர் நாலேஜ். அடுத்தது பி எமோஷனலி ஸ்டேபிள். வி ஷுட் ஹாவ் எமோஷனல் ஸ்டெபிலிட்டி. இப்போ த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் யுவர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் த பிஹேவியர் ஆஃப் யுவர் கலீக்ஸ் மே ட்ரிகர் வல்கானிக் எரப்ஷன்ஸ் இன் யூ. உங்களுக்கு உள்ள பெரிய கோபத்தை ஏற்படுத்தும். கோபப்படாமல் இருப்பதுதான் கல்வியின் கல்வி கட்டத்தினுடைய ஒரு அடையாளம் அப்படிங்கிறது. கோபப்படாமல் இருப்பது எப்படி கோபப்படாமல் இருக்க முடியும்? யூ டீச் யுவர் மைண்ட் நான் வந்து கோபப்படக்கூடாது. ஐ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த சிச்சுவேஷன். ஐ ஷுட் நாட் பர்ஸ்ட் அவுட். நான் பர்ஸ்ட் அவுட் ஆகுறதுனால இட் வில் ஹர்ட் மை என்வயர்மெண்ட். இட் வில் டார்னிஷ் the reputation of my institution or my personality அப்படிங்கிற ஃபீலிங் உங்களுக்கு வரும்பொழுது யூ வில் நெவர் கெட் ஆங்கிரி. உங்களுக்கு கோபப்பட வேண்டிய அவசியமே வராது. So you see this quote, I don't suffer from insanity. So if you get angry means in a way we are insane. நம்ம வந்து ஒரு சேம் பர்சனாலிட்டியா இல்லாதனால தான் நமக்கு கோபம் வருது. அப்போ அந்த கோபத்தை வராமல் கொள்ள வேண்டும். மற்றவருடைய பிஹேவியர் எதுவாக இருந்தாலும் அதை நிதானமாக அணுக வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை நம்முடைய மனசை நம்ம வந்து we have to teach. So இப்போ you want to எப்போ கோபம் வருது நமக்கு அப்படின்னா ஏதோ ஒரு சிச்சுவேஷன் ஒரு பிஹேவியர் நமக்கு பிடிக்காம இருக்கு. You try to change it. If you could, you change it. Or just leave it. அவங்கள கண்டிப்பா நான் மாற்றியே தீர்வேன் அப்படின்னு நின்னோம் அப்படின்னா இட் வில் ஹார்ம் யூ. ஸோ தேர்ஃபோர் டோன்ட் டூ தட். இமோஷனலி எப்பவுமே ஸ்டேபிளாக இருக்கணும். மற்றவங்க முன்னாடி அழுறது, மற்றவங்க முன்னாடி கோவப்படுறது, மற்றவங்க முன்னாடி இது போன்ற விஷயங்களை கண்டிப்பாக நாம் ஒர்க் பிளேஸில் செய்யக்கூடாதவை. அதை செய்யவே கூடாது. அப்போ அப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லி சொல்லி நம்மளோட மனதை எஜுகேட் பண்ணணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு ப்ராப்ளத்தை பார்க்கும்பொழுது நமக்கு கோபம் வரும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்னு யூ அக்செப்ட் த ப்ராப்ளம் ஆர் யூ ட்ரை டு சேஞ்ச் இட். அக்செப்ட் பண்ண முடியலையா ஜஸ்ட் லீவ் இட். Don't pursue after the problem. அந்த ப்ராப்ளத்துக்கு பின்னாடியே போனோம்னா it will not let you stay. நீங்க சந்தோஷமாகவே இருக்க முடியாது. So just accept it. If you could, you change it or just leave it. அடுத்து மிக முக்கியமான கேரக்டர் என்ன அப்படின்னா be a good listener. ஒரு நல்ல லிசனரா இருக்கணும். லிசனர் அப்படின்னா இட் ஹஸ் பின் செட் ஒரு ஆதர் சொல்றாரு ஜஸ்ட் லிசன் லெண்ட் யுவர் இயர்ஸ் டு வாட் அதர் ஸ்பீக். மற்றவங்க பேசும்பொழுது ஜஸ்ட் லிசன் டு தம். இஃப் யூ ட்ரை டு ஸ்பீக் தட் மீன்ஸ் யூ ஆர் ஜஸ்ட் ரிப்பீட்டிங் வாட் யூ ஆல்ரெடி நியூ. உனக்கு உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க. வென் யூ லிசன் இட் மே கிவ் யூ மோர் நாலேஜ். மற்றவங்களை நீங்க கவனிக்கும் பொழுது
உங்களுக்கு அதை விட அதிகமான நாலேஜ் உங்களுக்கு. ஸோ தேர்ஃபோர் யூ ஜஸ்ட் லிசன் டு அதர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸோட கிரீவன்சஸ், அவங்களோட டவுட்ஸ், அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ண வேண்டியிருக்கும். அது இது எல்லாத்தையும் நம்ம பொறுமையாக கேட்கணும். ஸோ வி ஹாவ் டு பி அ குட் லிசனர். நம்மட கேள்விகளாக இருந்தாலும் சரி, அவங்களுக்குரிய பிரச்சனைகள், அவங்களுக்கு வேற ஏதாவது சொல்ல வேண்டியிருந்தது அப்படின்னா, ஜஸ்ட் லெண்ட் யுவர் இயர்ஸ் பேஷியன்ட்லி, யூ ஜஸ்ட் லிசன் டு தம். நீங்க லிசன் பண்ணும் பொழுதுதான் அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் என்ன, அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். அப்போ ஒரு வாத்து ஒரு குளத்துல நீந்தது அப்படின்னா, நமக்கு தோணும் அந்த வாத்து சும்மாவே இருக்கு போல, அது நீந்தவே இல்லைன்னா அது போயிட்டு இருக்க எப்படின்னு நமக்கு தோணும். ஆனா தண்ணிக்கு அடியில் அதனுடைய கால்கள் வந்து அவ்வளோ வேகமா பெடலிங் பண்ணிட்டு இருக்கும். அந்த வேகம் தான் நம்ம பார்க்குறோம் வெளியில, ஆனா வெளியில நமக்கு தெரியாது அதனுடைய கால்கள் செய்கிற வேலைகள் நமக்கு தெரியாது. அதே மாதிரி நம்ம லிசன் பண்ணும் பொழுது, ஜஸ்ட் லிசன் டு தெம், அட் த சேம் டைம் யுவர் மைண்ட் இஸ் ஒர்க்கிங் ஆன் தோஸ் மேட்டர்ஸ். அந்த விஷயங்களை பத்தி உங்க மைண்ட் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும், அப்பப்ப அதனுடைய சொல்யூஷனை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஜஸ்ட் லிசன் டு அதர்ஸ் பேஷண்ட்லி. இரண்டாவது, நம்முடைய என்கேஜ் இன் இம்பார்ட்டன்ட் கான்ஃப்ளிக்ட்ஸ். ஒரு ஆஃபீஸில் நம்ம இப்போ மீட்டிங் எல்லாம் போடும்போது பார்த்துருக்குறோம், தேவையான மட்டும்தான் பேசணும். இஃப் ஒன்லி இட் இஸ் வெரி நெசசரி, ஜஸ்ட் என்கேஜ் இன் தட் கான்ஃப்ளிக்ட். அதர்வைஸ் யூ கீப் யுவர் செல்ஃப் அவே ஃப்ரம் தட், ஜஸ்ட் லிசன் டு தெம். தேவையான மட்டும் யூ கிவ் தெம் சம் சஜஷன்ஸ். அவை அறிந்து பேசுதல் அப்படின்னு தமிழில் சொல்றதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்முடைய அவையில் எதை பேசணுமோ அதை தான் பேசணும். அவைக்கு பொருத்தமில்லாத விஷயத்தை நம்ம பேசணும் அப்படின்னா மற்றவர்களுடைய உதாசீனத்தை சந்திக்க வேண்டியிருக்கும், அவங்களுடைய எரிச்சலை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும், மற்றவர்களுடைய டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும். ஒரு முக்கியமான விஷயத்தை பேசும் பொழுது அதை பற்றி தெரிந்தவர்கள் பேசுவதுதான் நல்லது. நன்னறி சொல்லக்கூடிய வார்த்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அல்லாதும் கேளாதும் கற்றோர் அவை நடுவே சொல்லாடுவாரே அஞ்ச பாற்று. நன்னறி எப்படி சொல்லுது, அதாவது ஒரு விஷயத்தை பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம, அதை பற்றி எந்த விதமான கேள்வி ஞானமும் இல்லாம கற்றவர்கள் இருக்கக்கூடிய அவையில் பேசுபவர்களை, சொல்லாடுபவர்களை நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் இருக்காங்க, மத்தவங்க பேசுறாங்க, அவங்க இவ்வளவு பேசுறாங்களே, சோ நமக்கு தெரியாம பேசாம இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க தனக்கு தெரியாத விஷயங்களை பத்தி எல்லாம் பேசிட்டே இருப்பாங்க. சோ மற்றவர்கள் நம்மளை வந்து நகைக்கிற மாதிரி ஆயிடும். எப்பவுமே அவை அறிந்து பேச வேண்டும். நீங்க ஒரு ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க தமிழ்ல, மயில் ஆடுறத பார்த்து வான்கோழி ஆடிய கதை கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானும் தன் பொல்லா சிறகை விரித்து ஆடியது போன்றது கல்லாதான் கற்ற கவின் அப்படின்னு சொல்லுவோம். படிக்காதவன் பேசுறது அப்படி இருக்கும் அப்படிங்கிறாங்க. மயில் ஆடுறது ரொம்ப அழகானது, அதாவது தன்னுடைய தோகையை விரித்து அழகாக ஆடும். அதை பார்க்கும் பொழுது வான்கோழி என்ன நினைக்கும் அப்படின்னா, அதுக்கு மட்டும்தான் ஆட முடியுமா, எனக்கும் தான் இருக்கு தோகை அப்படின்னு சொல்லி தானும் விரிச்சு ஆடுமா, பொல்லாச்சிறகை விரித்து ஆடியதான். இந்த செயல் எது போல இருக்கு இருக்கு அப்படின்னா, கல்லாதான் கற்ற கவின், படிக்காதவன் படிக்காதவனுக்கு கிடைத்த அந்த அழகை போன்றதுன்னு அர்த்தம். ஸோ இது போன்ற விஷயங்களை நம்ம அவருடைய ஒரு அவையில் இருக்கும் பொழுது மற்றவர்கள் பேசுகிறார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக நாமும் பேச வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஒன்று நல்லா அந்த விஷயத்தை பற்றி தெரிந்து கொண்டு பேச வேண்டும். பேசும்பொழுது யாருடைய மனதையும் புண்படுத்தாமல் பேச பழக வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் வி கேன் டெவலப் ஏ குட் ரிலேஷன்ஷிப் வித் அதர் பீப்புள். ஸோ டாக் லெஸ் கான்ட்ரிபியூட் மோர். ஒரு அறிஞர் என்ன சொல்றாருன்னா, டோன்ட் டாக் அன்லஸ் யூ கேன் இம்ப்ரூவ் த சைலன்ஸ். அந்த சைலன்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு உங்களுடைய பேச்சு உதவும் என்று சொன்னால் மட்டும்தான் நீங்க பேசணும், இல்லைன்னா நீங்க பேசக்கூடாது அப்படிங்கிறாங்க.
So, நமக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண இருந்தா மட்டும் we have to speak. Otherwise, it is better to abstain from that. So, always remain positive in interactions. இன்டராக்ட் பண்ணும்பொழுது நம்முடைய கலீக்ஸோட இன்டராக்ட் பண்ணும்பொழுது எல்லாத்தையுமே பாசிட்டிவாக பார்க்கவும் பாசிட்டிவாக இன்டராக்ட் பண்ணவும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எந்த ஒரு விஷயத்திலையும் நெகட்டிவிசம் பார்க்கக்கூடாது. அதில் என்ன நெகட்டிவிட்டி இருக்கு அதை பற்றி மாற்று கருத்து என்ன சொல்லலாம் அப்படின்னு நினைக்காம அந்த விஷயத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அல்லது அதை வளர்த்துவதற்கு நம்மளால் பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ஸ் எதெல்லாம் எக்ஸிபிட் பண்ண முடியுமோ அதை நம்ம செஞ்சோம் அப்படின்னா வி குட் வின் த கான்ஃபிடன்ஸ் ஆர் லவ் ஆஃப் அவர் கலீக்ஸ். அடுத்தது நிறைய ரிலேஷன்ஷிப்பை பாதிக்கக்கூடிய ஒரு காரணம் எப்படி அப்படின்னா நோ சொல்ல தெரியாதது. இப்போ நம்முடைய கூட வேலை பார்க்குறவங்க நமக்கு ஏதாவது செய்ய சொல்லுவாங்க, நம்மகிட்ட ஏதாவது கேட்பாங்க, இதை செய்து தர முடியுமா அப்படி கேட்பாங்க. நம்மளால முடியாதுன்னு நமக்கு மனசுக்கு தெரியும், ஆனா ஒரு போலித்தனத்தில் நம்ம அதை அக்செப்ட் பண்ணிப்போம். எப்படி முடியாதுன்னு சொல்றது அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம அதை சரின்னு ஏற்றுக்கணும். அந்த மாதிரி நம்ம ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால நிம்மதியா இருக்கவே முடியாது, நமக்கு செய்யவும் முடியாது, அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணவும் முடியாது, சாட்டிஸ்ஃபை பண்ணவும் முடியாது. அவங்களுக்கு வேற வாக்கு கொடுத்துட்டோம், வி ப்ராமிஸ் தம். அப்ப இதெல்லாம் மனசுக்கு இட் வில் கிவ் யூ ப்ரெஷர், டென்ஷன், இட் வில் கிரியேட் டென்ஷன் இன் யூ. சோ ஜஸ்ட் சே இஃப் யூ கேனாட் டூ தட் ஜஸ்ட் சே நோ. சோ லேர்னிங் டு சே நோ பிளேஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் மெயின்டைனிங் ஹெல்தி ஒர்க் பிளேஸ் அண்ட் குட் கம்யூனிகேஷன். நம்மளால முடியாத விஷயத்தை முடியாதுன்னு முடிகிற விஷயத்தை அக்செப்ட் பண்ணவும் நமக்கு தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னா நம்முடைய வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நம்முடைய ஒர்க் பிளேஸ்ல வி கேன் டெவலப் அ வண்டர்ஃபுல் ரிலேஷன்ஷிப் வித் அவர் கலீக்ஸ் அண்ட் அதர்ஸ். நெக்ஸ்ட் திங் இஸ் dear students, am I making sense? என்னோட வாய்ஸ் கேக்குதுல்ல? Yes ma'am. Thank you. Next thing is be kind and considerate. நம்மளுடைய வொர்க் பிளேஸ்ல ஆல்வேஸ் பி a kind person. மற்றவரோட நல்ல சுமூகமாக பழகுவதற்கும் கைண்டாக பழகுவதற்கும் ஏற்ற ஒரு நபராக நம்ம இருக்கணும் எப்பவுமே. பி கன்சிடரேட், மற்றவங்களுடைய நிலைமையை நம்ம கன்சிடர் பண்ணணும். அவங்க எந்த நிலைமையில இருக்காங்க, அவங்களுடைய ஸ்டேட்டஸை நம்ம கன்சிடர் பண்ணணும். ஆல்வேஸ் பி ரெஸ்பெக்ட்ஃபுல் டு தோஸ் பீப்புள். இந்த மாதிரி மக்களோட நம்மளுடைய கூட வேலை பார்க்குறவங்க கூட ஒரு நல்ல மரியாதையோட கூடிய ஒரு அணுகுமுறையை நம்ம கடைபிடிக்க வேண்டும். அடுத்தது ஆல்வேஸ் பி ஆனஸ்ட், நேர்மையாக இருக்கணும். நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கோம் அப்படின்னா நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப்பினுடைய தூய்மையை நம்ம காப்பாத்திக் கொள்ளணும். நம்மகிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி இருந்துட்டு வெளியில வேற மாதிரி நடிச்சோம் அப்படின்னா நம்மளால கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருக்க முடியாது, நல்ல ஒரு கலீக்காக இருக்க முடியாது. ஸோ ஒரு நல்ல கலீக் அப்படிங்கிறப்போ தே மே ஷேர் தேர் எக்ஸ்பீரியன்சஸ், தேர் ஃபீலிங்ஸ், தேர் ஃபெயிலியர்ஸ் எல்லாத்தையும் நம்மளோட ஷேர் பண்ணும் பொழுது சில நல்ல விஷயங்களை மற்றவர்களோட ஷேர் பண்றது தப்பில்லை, சில கெட்ட விஷயங்களை மற்றவர்களோடு ஷேர் பண்ணக்கூடாது. அந்த கான்ஃபிடென்ஸை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும், அப்போதான் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண முடியும். அடுத்தது டீம் பில்டிங். எந்த ஒரு ஒர்க் பண்றதா இருந்தாலும் சரி தனி ஒருவனால பண்ண முடியாது. ஒரு ஒர்க் நல்ல சக்சஸ்ஃபுல்லா போகணும், ஒரு ப்ரோக்ராம் நடத்துறோம், ஒரு காலேஜ் டே நடத்துறோம், அல்லது ஒரு ஸ்போர்ட்ஸ் டே நடத்துறோம் அப்படின்னா அந்த இன்சார்ஜ் பர்சன் மட்டும் செய்யட்டும் அப்படின்னு நம்ம விடக்கூடாது. You have to build a team. நீங்க ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் பொழுது நீங்கள் கிடைக்காமலே எல்லாரும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, உங்களுக்கு நல்ல நல்ல சஜஷன்ஸ் கொடுப்பாங்க, இதை எப்படி கேரி அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் யோசிப்பாங்க. ஸோ தே வில் ஷோல்டர் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி, உங்களோட சேர்ந்து அந்த வேலையை செய்வதற்கு தயாராவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம கிரியேட் பண்ணிடணும். நம்முடைய வேலைகள் மட்டும் இல்லாமல் மற்றவர்களுடைய வேலைகள்லையும் நம்ம ஒரு ஜெனுவின் அட்வைஸ், ஜெனுவின் இன்ட்ரெஸ்டை நம்ம காட்டணும் அப்படின்னா கண்டிப்பா நம்முடைய நம்மளோட ரொம்ப நம்பிக்கையோடு இருப்பார்கள், நம்மளோட இணைந்து வேலை செய்யறதுக்கு அவங்க தயாராக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை வி ஹாவ் டு கிரியேட்.
அடுத்தது அப்ரிஷியேட் அதர்ஸ். இது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆல்வேஸ் டெவலப் த ஹேபிட் ஆஃப் அப்ரிஷியேட்டிங் அதர்ஸ். அவங்க வென்எவர் தே டூ அ குட் திங் ஜஸ்ட் அப்ரிஷியேட் தம். அவங்களுக்கு ஒரு நல்ல அப்ரிசியேஷன் கொடுத்துட்டோம்னா தே வில் பி ஹாப்பி. ஹியூமன் பீயிங்ஸ் லவ் திஸ் அப்ரிசியேஷன். எந்த மைண்டா இருந்தாலும் சரி, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தேர் ஏஜ், தே லவ் த அப்ரிசியேஷன் ஆஃப் அதர்ஸ். மற்றவங்க நம்மளை அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு எல்லாருமே நினைப்பாங்க. குழந்தைகள் மட்டுமல்ல, ஈவன் மெச்சோர்டு பர்சன்ஸ், நம்முடைய இன்ஸ்டிடியூஷன் இருக்கக்கூடிய மிக எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பர்சன் ஆக இருந்தாலும் சரி, மற்றவங்களுடைய அப்ரிசியேஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறது இயல்பு. ஸோ ஆல்வேஸ் ட்ரை டு அப்ரிஷியேட் அதர்ஸ். மற்றவங்களை பாராட்டும் பொழுது கிடைக்கக்கூடிய சந்தோஷம் அப்படிங்கிறது ரொம்ப இனிமையான ஒரு விஷயம். அதை செய்வதற்கு உரிய அந்த மனநிலைமை நமக்கு வரணும். ஓப்பனா நம்ம அப்ரிஷியேட் பண்றதுக்கு நமக்கு தோணணும். ஸோ ஜெனுவின் காம்ப்ளிமெண்ட், ஜெனுவின்லி காம்ப்ளிமெண்ட் த பீப்புள் அரௌண்ட் யூ. வென் தே டூ சம்திங் வெல், நல்ல விஷயங்களை செய்யும் பொழுது யூ ஜஸ்ட் அப்ரிஷியேட் தம். ப்ரைஸ் அண்ட் ரெக்கக்னிஷன் வில் ஓப்பன் த டோர் டு கிரேட் ஒர்க் ரிலேஷன்ஷிப். நீங்க அவங்கள அப்ரிஷியேட் பண்ணும் பொழுது, அவங்கள ப்ரைஸ் பண்ணும் பொழுது, அவங்களுடைய ஒர்க் ரெக்கக்னைஸ் பண்ணும் பொழுது, இட் வில் டெவலப் அ கிரேட் ஒர்க் ரிலேஷன்ஷிப் வித் யூ. இப்ப சில பேரை நம்ம பார்த்துருக்கோம், நம்மளுடைய ஒர்க் பிளேஸ்ல சில பேர் வந்து எதை செய்தாலும் அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி அவங்க அப்ரிஷியேட் பண்ணல அப்படின்னா டோன்ட் வரி, அதை பத்தி கவலைப்படவே கூடாது. அவங்கள யூ டோன்ட் ட்ரை டு ப்ளீஸ் தோஸ் பீப்புள். நீங்க என்ன செய்தாலும் அவங்க அதை செய்ய போறதில்லை. ஜஸ்ட் லீவ் இட். உங்களை அப்ரிஷியேட் பண்றவங்களை பத்தி மட்டும் நீங்க கவலைப்படுங்க. உங்களை அப்ரிஷியேட் பண்ணாதவங்களை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. அவரோடு எந்த விதமான மன முறிவும் ஏற்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆல்வேஸ் கீப் அ நார்மல் ரிலேஷன்ஷிப் வித் தோஸ் பீப்புள். அடுத்தது ட்ரஸ்ட்வர்தினஸ். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இட்ஸ் அ வெரி ஹார்ட் ஒன் மேட்டர். சீக்கிரமா ஒருத்தருடைய நம்பிக்கையை பெறுவது அப்படிங்கறது ஒரு எளிதான காரியம் அல்ல. நம்மோடு உள்ள ஒரு லாங் எக்ஸ்பீரியன்ஸ், லாங் ரிலேஷன்ஷிப் ஒன்லி குட் டெவலப் அ ட்ரஸ்ட் வர்த்தினஸ் இன் எ பர்சன். நம்மளுடைய பிஹேவியர், ஒரு லாங் டைம் நம்ம எப்படி பிஹேவ் பண்ணோம் அப்படிங்கிறத வச்சுதான் நம்ம ஒரு நம்பிக்கையான பர்சனா இல்லையா அப்படிங்கிறத மற்றவர்களுக்கு சொல்லுது. ஸோ ஆல்வேஸ் பி ட்ரஸ்ட் வர்த்தி. உங்களுக்கு சொல்லக்கூடிய ரகசியங்களை நீங்கள் காத்துக் கொள்ள வேண்டும். தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நம்ம கலீக்ஸ் நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம மனதுக்குள்ளே பூட்டி வைத்துக் கொள்ள வேண்டும். சில விஷயங்கள் சொல்லக்கூடாதவை இருக்கு, அவைகளை உங்களை நம்பி நம்ம சொல்லியிருப்பாங்க. அது போன்ற விஷயங்களை வெளியே சொல்லக்கூடாது. அதே போல எங்கே உங்களுக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்பட்டாலும் முதல்ல யூ ஷுட் பி த ஃபர்ஸ்ட் ஒன் டு எக்ஸ்டெண்ட் த ஹெல்பிங் ஹேண்ட் டு தவுஸ் பீப்புள். அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது யோசிக்காம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு நபராக நம்ம இருக்கணும். பிரச்சனைகள்ல சில பேர் சிக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மெதுவா நகர்ந்துக்கிடுவாங்க. நான் அதுக்கு காரணம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நகர்ந்துக்கிடுவாங்க. அந்த மாதிரி இருக்க கூடாது. யூ ஆல்வேஸ் ஸ்டாண்ட் வித் தம். அப்படி இருந்தாதான் யூ ஆர் எ ட்ரஸ்ட் வர்தி பர்சன். ஸோ இன் எ குட் ஒர்க் ரிலேஷன்ஷிப் யூ ஹாவ் டு டெவலப் ட்ரஸ்ட் வர்தினஸ் வித் யுவர் கலீக்ஸ். நெக்ஸ்ட் திங், நோ யுவர் ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். உங்களுடைய இன்ஸ்டிடியூஷன் ரூல்ஸ், உங்களுடைய அஸ் எ டீச்சர் உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத வி ஹாவ் டு நோ இட். நம்முடைய ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை கரெக்டாக டிஸ்சார்ஜ் பண்ணணும். அவங்களுக்கு நம்முடைய வேலைகளை சரியாக செய்ய வேண்டும். நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய ஹையர் அத்தாரிட்டிக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய அலுவலகத்துக்கு நம்ம வேற என்ன பண்ணணும், நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம தெரிந்து கொண்டு அதை மற்றவர்கள் சொல்லாமலே செய்யக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்தோம் அப்படின்னா நாம் வந்து நம்முடைய உடன் வேலை செய்பவர்களோட அவர்களுடைய நம்பிக்கையை பெற முடியும். நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு நல்ல நம்பிக்கை வேணும். டீச்சர் சொல்லி தருவாங்க, தனக்கு தெரியாத விஷயத்த நாளைக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு போவாங்க, நாளைக்கு சொல்லவே மாட்டாங்க. அதை இந்த நாளை அப்படிங்கறத பல தடவை சொல்லியிருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது.
நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்களை இன்னைக்கு ஒரு ஒரு விஷயம் கேக்குறாங்க, எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சது இல்லை, நமக்கு தெரியாத விஷயங்கள் தான் உலகத்துல அதிகமா இருக்கு. அப்போ நம்ம அதை தெரிந்து கொள்ள வேண்டும். நாளைக்கு வந்து சொல்றேன் அப்படின்னு சொன்னா மறக்காமல் நாளைக்கு அதை தெரிந்து கொண்டு வந்து சொல்ல வேண்டும். அப்படி சொன்னாதான் நம்ம வந்து அந்த குழந்தைகளுடைய நன்மதிப்பை நம்ம பெற முடியும். நாளைக்கு இன்னொரு கேள்வி கேட்கறதுக்கு அவன் தயாராவான், இல்லை அப்படின்னா மேடத்தை கேட்டா சொல்ல மாட்டாங்க. ஸோ வாட்ஸ் த மீனிங் இன் ஆஸ்கிங் டவுட்ஸ் அப்படிங்கிற ஒரு நினப்பு அந்த குழந்தைகளுடைய மனதில் கண்டிப்பாக வளரக்கூடாது. ஸோ நம்ம இதுவரை பார்த்தது என்ன அப்படின்னா, நாம ஒரு நல்ல ஒர்க் ரிலேஷன்ஷிப்பை எப்படி மெயின்டைன் பண்ணிக்கிறது, நம்ம ஒரு அட்ராக்டிவ் பர்சனாக இருப்பது எப்படி, பிரச்சனை இல்லாம ஒரு ஒர்க் பிளேஸ்ல விஷயங்களை கொண்டு போறது எப்படி அப்படிங்கறத பத்தி நம்ம இதுவரைக்கும் பேசிட்டு இருந்தோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போறது ஹவு டு டீல் வித் டிஃபிகல்ட் ஒர்க் ரிலேஷன்ஷிப். லாவண்யா மேடம், நான் ஒரு 10 நிமிஷம் கூட எடுத்துக்கலாமா? எடுத்துக்கோ. தேங்க் யூ. ஹவு டு டீல் வித் டிஃபிகல்ட் ஒர்க் ரிலேஷன்ஷிப். நம்முடைய ஒர்க் பிளேஸ்ல சில பேர் நமக்கு டஃப் கேரக்டர்ஸ் இருப்பாங்க. யூ ஹாவ் டு டீல் வித் தோஸ் பீப்புள் ஆல்சோ. அப்ப நம்ம அவங்கள ஒரேடியா ஒதுக்கி எல்லாம் விட முடியாது, அப்படா நல்ல ஒர்க் ரிலேஷன்ஷிப் கிடையாது. அவங்களுடைய உரசாம அவங்களோட பிரச்சனை இல்லாம போறதுக்கு என்ன வழி அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். நம்பர் ஒன், காசிப்பர்ஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் காசிப்பர்ஸ்னா யாரு, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏன் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். சோ அவாய்ட் தோஸ் காசிப்பர்ஸ். நீங்க போய் காசிப் பண்றதுக்கு போக வேண்டாம். அடுத்த ஒரு டைப் ஆஃப் பீப்புள் யார் அப்படின்னு கேட்டா, தே ஆர் டிஸ்சாட்டிஸ்ஃபைடு பீப்புள். Nothing would satisfy them. அவங்களை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. They have unrealistic expectations. உங்ககிட்ட நடக்கக்கூடாத விஷயங்களை எதிர்பார்ப்பவர்களாக இருப்பார்கள். So they will take advantage of you. They will take you as granted. உங்களை வந்து மிஸ்யூஸ் பண்றதுலயே இருப்பாங்க அவங்க, டிஸ்சாட்டிஸ்ஃபைடு பீப்புள். ஏன் இந்த பீப்புள் இப்படி இருக்காங்க அப்படின்னா, தே டோன்ட் ஹாவ் எனி ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க வச்சுக்க மாட்டாங்க. அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, ஆல்வேஸ் தே பாயிண்ட் அவுட் அதர்ஸ் மிஸ்டேக்ஸ். அது தப்பு, இது தவறு, மற்றவருடைய குற்றம் கண்டுபிடிப்பதிலேயே குறியாக இருப்பவர்கள் தான் இந்த டிஸ்சாட்டிஸ்ஃபைடு பீப்புள். இவங்களை யூ கேன் நாட் சாட்டிஸ்ஃபை. ஸோ இது போன்ற பீப்புளோட அதிக கான்டாக்ட் இல்லாமல் இருக்கிறது நல்லது. ஹாவ் அ ஹெல்தி ரிலேஷன்ஷிப், பட் ஒரு டூ மச் ஆஃப் எனி திங் இஸ் குட் ஃபார் நத்திங் அப்படிங்கிற மாதிரி இது போன்ற மக்களோட ஒரு ஒரு ஸ்டெப் தள்ளி இருக்கிறது ரொம்ப நல்லது. யாருக்கு நல்லது அப்படின்னா, நம்மளோட ஒர்க் பிளேஸுக்கு நல்லது. இல்லைன்னா இட் வில் ட்ரிகர் மெனி கான்ட்ரவர்சிஸ். நீங்க பேசிக்கிற மாதிரியான கான்ட்ரவர்சிஸை ஏற்படுத்திடுவாங்க. ஸோ ஆல்வேஸ் பிவேர் ஆஃப் தீஸ் பீப்புள். Next one is dream killers. There are people in any workplace. They are called dream killers. நீங்க வந்து அவங்க கிட்ட எனக்கு ட்ரீம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, உங்களுடைய நோக்கங்களை சொன்னீங்க அப்படின்னா, உங்களுடைய ஆஸ்பிரேஷன்ஸ் நீங்க சொன்னீங்க அப்படின்னா, they will just tell, அதெல்லாம் முடியாது. It is not at all possible. So beware of these people. They are very highly dangerous. நீங்க வந்து கிராப் ஸ்டோரி கேள்விப்பட்டிருப்பீங்க, அது வந்து ஒன்றும் புதுசு கிடையாது. லெக் புல்லர்ஸ், அது போன்ற ஆட்கள் தான் நம்ம ஒர்க் பிளேஸில் சில பேர் இருப்பாங்க. நீங்க வெளியே போகணும், முன்னேறணும் அப்படின்னு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, எங்க பிடிச்சி இழுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். புல் யூ டவுன். ஸோ பிகேர் ஆஃப் தீஸ் பீப்புள். அடுத்தது இன்சின்சியர் பீப்புள். தே டோன்ட் ஹாவ் எனி சின்சியரிட்டி. They will always be with you, but you don't know what they are doing. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு உங்களுக்கு புரியாது. You can't understand their personality also. இவங்க எந்த மாதிரியான ஒரு ஆள் அப்படின்னு உங்களால ஒரு கன்க்ளூஷனுக்கு வரவே முடியாது. They are double personalities. ரெண்டு முகம் உள்ளவர்களாக இருப்பார்கள். இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they always discourage you.
எதையுமே உங்களுக்கு செய்ய விட மாட்டாங்க, அது முடியாது இது முடியாது அப்படின்னா ஆல்வேஸ் தே வில் பி டிஸ்கரேஜிங் யூ. ஸோ ஆல்வேஸ் பிவேர் ஆஃப் தீஸ் பீப்புள். இது சொல்லும் பொழுது ஷேக்ஸ்பியரோட ஒரு வரிகள் தான் ஞாபகம் வருது. இவங்க எப்படி என்ன இருப்பாங்க அப்படின்னா, லுக் லைக் எ ஃப்ளவர், பி லுக் லைக் எ ஃப்ளவர் அண்ட் பி எ சர்பன்ட் அண்டர் இட் அப்படின்னு சொல்லுவார். அவர் பார்க்கும்பொழுது பூ போல இருப்பாங்க, ஆனா தே ஆர் ஆல் சர்பன்ட்ஸ் அண்டர் த ஃப்ளவர். ஸோ இது போன்ற மக்களை நம்ம வந்து ரொம்ப வி ஷுட் பி அவேர் ஆஃப் தீஸ் பீப்புள். அடுத்தது டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் பீப்புள். டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் பீப்புள் அப்படின்னா யாருன்னா, தே யூஸ் அபியூசிவ் லாங்குவேஜ். நீங்க அவங்க கூட பேச போனீங்க அப்படின்னா, தேர் லாங்குவேஜ் அண்ட் பிஹேவியர் வில் பி என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் யூ. தேர் பிஹேவியர் இன் அப்ரோப்ரியேட் வே. தேர் லாங்குவேஜ் அண்ட் பிஹேவியர் ஆர் நாட் ரெஸ்பெக்ட்ஃபுல். அவங்க வந்து ஒரு மரியாதையான லாங்குவேஜை யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு மற்றவர்களுடைய ஃபீலிங்ஸ்லையும் எந்த ரெஸ்பெக்ட் இருக்காது. ஸோ லூஸ் டாக் விடுவாங்க, தே ஆர் வெரி டேஞ்சரஸ். ஸோ இது போன்ற மக்களையும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். இதெல்லாம் நம்ம ஏன் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும்னு சொல்கிறோம் அப்படின்னா, அவர்களோடு உள்ள உறவை கண்டிப்பாக துண்டிச்சுட்டு போக சொல்லலை நான், அவேராக இருங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள போய் சிக்காமல் பார்த்துக்கிடுங்க. ஏன்னா நம்ம அந்த ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள இந்த சிலந்தி வரையில அகப்பட்ட ஈ மாதிரி போய் சிக்கிக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியிருக்கும். ரெண்டு, அது அந்த இன்ஸ்டிடியூஷனுடைய அல்லது அந்த காலேஜினுடைய அந்த ஒர்க் பிளேஸினுடைய சாங்டிட்டியை அது பாதிக்கும். அதனுடைய நன்மதிப்பை அதனுடைய என்வயான்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம இது போன்ற விஷயங்கள்ல இருந்து தள்ளி இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது பேக் ஸ்டாப்பர்ஸ் பீப்புள், பேஸ் ஹூ ஸ்பீக் பிஹைண்ட் யூ. உங்ககிட்ட ஒன்று பேசுவாங்க, நீங்கள் போன பிறகு இன்னொன்று பேசுவாங்க. உங்களோட ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, தே ஆர் ஃப்ரெண்ட்லி வித் யூ, பட் ஆக்சுவலி தே ஆர் டிக்கிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. உங்களுக்குன்னு ஒரு குழியை தோண்டிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்லுவாங்க. இது ஒரு மேன், ஹி வாஸ் walking through a forest, ஒரு காடு வழி போயிட்டு இருக்கும் பொழுது, தனியா போயிட்டு இருக்காரு. போகும்பொழுது he found a lion. He started running for his life. ஓடுறாரு, தன்னுடைய லைஃபை காப்பாத்திக்கிறதுக்காக ஓடுறாரு. All of a sudden he found a tree and he climbed over it and stayed on a branch. ஒரு பிரான்ச்ல போய் உட்கார்ந்துக்கிறாரு. Suddenly he saw a bear taking rest on another branch. இன்னொரு கிளையில ஒரு கரடி ரெஸ்ட் எடுத்துட்டு. So he was feeling very bad. கீழே பார்த்தா சிங்கம், மேல பார்த்தா கரடி, நல்லா மாட்டிக்கிட்டதாகத்தான் போறோம் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிறான். சோ அப்ப அந்த கரடி இவனை பார்க்குது, பார்த்துட்டு சொல்லுது, டோன்ட் வரி, டேக் ரெஸ்ட், ஐ வில் நாட் ஹார்ம் யூ. ஒன்ன வந்து நான் வந்து துரோ பண்ண மாட்டேன், நீ என்னால பேசாம இங்க ரெஸ்ட் எடு, மார்னிங் ஆகும்பொழுது அந்த சிங்கம் போயிடும், அப்ப நீ வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லுது. ஸோ இவரும் அந்த ட்ரீலே அந்த பிரான்ச்லயே பிடிச்சுக்கிட்டு இருக்காரு, கீழே சிங்கம் நிக்கிட்டு போகவே இல்லைன்னு. அந்த பியர் கொஞ்ச நேரம் தூங்கிடுச்சு. இடையில தூங்கும் பொழுது இந்த லயன் அந்த மனிதனோட பேசுது, இவ்வாறு நீ எவ்வளவு நேரம் இப்படி வெயிட் பண்ண போற, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ அந்த கரடியை மட்டும் தள்ளி விட்டுரு கீழே, நான் சாப்பிட்டுட்டு போயிடுவேன், அதுக்கப்புறம் நீ வந்து ஹாப்பியா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லுது. உடனே இந்த மனிதனுடைய மனசு வந்து மாறிடுது. உடனே என்ன செய்யறாவன், அந்த கரடிய அந்த கிளையில இருந்து தள்ளிவிட பாக்குறான், தள்ளிட்டான். Fortunately the bear caught another branch and escaped. ஆயிடுச்சு. உடனடியே அந்த லயன் வந்து லாஃப் பண்ணுது, சிரிக்குது அந்த கரடியை பார்த்து. பாத்தியா, நீ வந்து இந்த மனிதனை காப்பாற்ற வேண்டும் நினைச்ச, ஆனா அவன் நீ தூங்கினப்ப என்ன பண்ணா பாத்தியா, தள்ளி விட்டுட்டான் கீழே. இது போன்ற மனிதர்களையா நீ நம்புற அப்படின்னு கேக்குற. உடனே அந்த பேர் சொல்லுது, இட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மீ அண்ட் த மேன். எனக்கும் அவருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இதுதான். எனிவே ஐ எம் நாட் கோயிங் டு ஹார்ம் த பர்சன் அப்படின்னு சொல்லுது. நம்முடைய வேலை செய்யும் இடங்கள்ல இது போன்ற சில கேரக்டர்ஸ் இருப்பாங்க.
நம்ம கூடயே இருந்துட்டு நமக்கு குழி பறிப்பவர்களாக பேர் இருப்பாங்க. அவர்களை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். அவர்களிடம் போய் சிக்காமல் இருப்பது சால சிறந்ததாக இருக்கும். ஸோ ஒரு ஒர்க் பிளேஸ்ல நம்ம ஹாப்பியா ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னா வி ஹாவ் டு மெயின்டைன் அ வெரி அமிக்கபிள் ஃப்ரெண்ட்லி குட் ரிலேஷன்ஷிப் வித் அவர் கலீக்ஸ் அண்ட் அவர் ஹையர் அதாரிட்டிஸ். அப்படி இருக்கும்பொழுது நம்ம செய்யக்கூடிய வேலையில் நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். நம்முடைய வேலையை மிக சரியாக செய்ய முடியும். நம்மளும் ஹாப்பியா இருக்கலாம். நம்மை சார்ந்தவர்களை நம்ம ஹாப்பியாக வைத்துக் கொள்ள முடியும். So always be good and stay good. If you have any doubt, you just ask me. If I could, I will clarify it. Thank you, Jaya. Thank you. Madam, girls, யாரும் கேட்கணும் மாமா எதுவும்? ஜெயா, தேங்க் யூ வெரி மச். தேங்க்ஸ். ஒன்னு வச்சிருவோம் ஜெயா. பொற்கொடி? எஸ் மேம். ரெடியா இருக்கேமா? ஓகே மேம். அனைவருக்கும் வணக்கம். இது நன்றி பாராட்டும் நேரம். தொழில்முறை பண்புகளை விளக்கிடும் வகையில் மிகவும் சிறப்பான இணையவழி கருத்தரங்கை ஏற்படுத்தி கொடுத்த எம் கல்லூரி செயலர் திரு எஸ் முரளிதரன் அவர்களுக்கும் எம் கல்லூரி முதல்வர் முனைவர் ஏ ஜாய்ஸ்லின் சர்மிளா அவர்களுக்கும் எம் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இக்கருத்தரங்கில் பணியிடத்தில் உள்ள உறவுகளை நிர்வகித்தல் என்ற தலைப்பில் மாணவர்கள் புரிந்து கொள்ளும் வகையில் மிகவும் சிறப்பாக சொற்பொழிவு ஆற்றிய சிறப்பு விருந்தினர் டாக்டர் சி என் அஜித் ஜெயா அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இத்தகைய சிறப்பான இணையதள வழி கருத்தரங்கை உறுதுணையாக இருந்த எம் கல்லூரி பேராசிரியர் முனைவர் திருமதி பி லாவண்யா அவர்களுக்கும் திருமதி தங்கசெல்வம் அவர்களுக்கும் மற்றும் எம் கல்லூரி பேராசிரியர்கள் அனைவருக்கும் எம் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இணையவழி கருத்தரங்கில் கலந்து கொண்டு பயனடைந்த மாணவர்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கேர்ள்ஸ், தேங்க் யூ கேர்ள்ஸ். மத்தியானம் 2:00 அடுத்த செஷன் இருக்கு, ஜாயின் பண்ணுங்க. மீட்டிங் எடிட் பின்னாடி அனுப்புவோமா. ஜெயா, தேங்க் யூ. Thank you, Lavanya madam. Thank you, dear student. Thank you very much. பாப்போம் ஜெயா. பாப்போம். Thank you. Thank you.